ஹாய் வணக்கம், வெல்கம் டு கோவை ஷாப்பிங் ஸ்ட்ரீட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாக்டவுன் போயிட்டு இருக்கனால கடைகள் எல்லாமே அடைச்சிருக்காங்க, எசென்சியலான ஹோட்டல்ஸும் மளிகை கடை தான் மட்டும்தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஃபுட் ரிவ்யூ எங்கேருந்து வருதுன்னா, இன்றைக்கி வந்து சுப்பு மெஸ், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற சுப்பு மெஸ்ஸில் ஒரு பிரியாணி பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கனில் சைட் டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிபி ரோட்டில் இருக்கிற சுப்பு மெஸ் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பாரம்பரியமாக வந்து கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருந்துகிட்ருக்கு. இதனோடய ஃபுட்டு வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கும், ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்காது. ஸோ நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா இருக்குது, உடம்புக்கு ஒன்றும் செய்யலை, சும்மா தான் அந்த சின்ன வயிற்று ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ஒன்றும் செய்யாத அளவுக்கு அவங்களுடைய சாப்பாடெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஆயில், நல்ல தரமான பொருட்களை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் போக ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஃபுட்டு வந்துருச்சு பாருங்கள், ஃபுட் வந்துருச்சு பாருங்கள். ஒரு பாக்ஸு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து அந்த சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து ரைத்தா கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வந்து கிரேவி கொடுத்துருக்குறாங்க, பிரியாணி. சூப்பர், சாப்பாடு வந்துருச்சு. இப்போ ஒரு பேக்கில் போட்டு பிரியாணி தனியாக, கிரேவி தனியாக, ரைத்தா தனியாக, அப்புறம் நான் வந்து சொன்னேன்ல ஒரு சைட் டிஷ் சிக்கன், அது கொடுத்துருக்குறாங்க. சிக்கன் பெப்பர் கிரேவி. இப்போ இது தனியாக வச்சுருவோம். இதை மட்டும் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இதோட விலை வந்து 150. ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்தளவு கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது ஒரு வந்து ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம், மூணு பேர் கூட சாப்பிடலாம், சாப்பிட்றவங்கள பொறுத்து. அப்புறம் கிரேவி வந்து நம்ம இதை வந்து உடைக்க வேண்டாம், இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் எடுத்து வைக்கிறதுக்கு. இந்த ஸ்பூன் போட்டுக்குவோம் சரியா. அப்புறம் இதை கிரேவியை தனியாகவே வச்சுருவோம், நீங்கள் இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருவோம். இது ரைத்தா, இதையும் தனியாக வச்சுருவோம். ஓகே, இப்போது பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தாராளமாக நம்ம வந்து ஒருத்தர் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பேருக்கு போதும், கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம். பார்ப்போம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. இது வந்து சீரக சம்பாவில் தான் போட்டிருக்காங்க, சீரக சம்பா அரிசியில் தான் போட்டிருக்காங்க, பாஸ்மதி இல்லை. ஒரு லெக் பீஸ் தான் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீசஸ் வந்து ஆமாம், ஒரு லெக் பீஸும் ஒரு சின்ன பீஸும் இருக்குது. அந்த லெக் பீஸோட சின்ன பீஸ் தான் அதுலேருந்து விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 150 grams to 200 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரியாணிக்கும். இப்போ இதுக்கு நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ லைட்டாக கிரேவி ஊற்றிக்குவோம், கிரேவியை ஊற்றிட்டு அப்படியே ரைத்தாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம். ரைத்தான்னு சொல்கிறோம் நம்ம வந்து, சம்பல்னு எங்கள் திருநெல்வேலி சைடில் வந்து இதை சம்பல்னு சொல்லுவோம், மதுரை இந்த சைட்லலாம். இங்கே வந்து ரைத்தா, அப்புறம் வந்து தயிர் சட்னி அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த கோயம்புத்தூரில். இது ஒரு பீஸையும் வச்சு பார்ப்பேன். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோமா, டேஸ்ட் பண்ணுவோம். கிரேவியை தொட்டுக்குவோம். ஆயில் ரொம்ப, அதாவது ஒட்டுற மாதிரி ஆயில், ஒன்றுக்கு ஒன்று தொடாத மாதிரி ஆயிலாக தெரியும். சில பிரியாணியில் அந்த மாதிரி இல்லை, ஆயில் நெய்யாக தெரியும், அந்த மாதிரி இல்லை. காரமும் ரொம்ப மீடியமாக தான் இருக்குது. இது பிரியாணியோட டேஸ்ட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி, அதை பார்ப்போமா. இதுதான் பெப்பர் சிக்கன் கிரேவி பாருங்கள். சூப்பராக போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆயில், அதாவது மெயின் திங் வந்து
ரொம்ப டேஸ்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆயிலில் நிறையா விட்டுருவாங்க, அது வந்து செட் ஆகாது. ஆயில் நிறையா இருக்கும்போது வயிற்றுக்கு பிடிக்காது, சாப்பிட்டவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யும். ஓ, எல்லா பீப்புளுக்கும், நல்லா யங்காக உள்ளவங்களுக்கும், ஓரளவுக்கு மீடியமாக உள்ள ஏஜுக்கும், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கும், காமனாக உள்ள மாதிரி ஒரு ஆயில் சேர்க்குற மாதிரி இருந்தால் தான் எந்த ஒரு பிரியாணியுமே சக்ஸஸ். சாப்பிட்டுட்டு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கக்கூடாது, ஓ பின்னலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்டோடனே 1 hour கழித்து, 2 hours கழித்து திருப்பி பசிக்கணும். அதுதான் ஒரு நல்ல பிரியாணியோட டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல பிரியாணின்னு என்னது, சாப்பிட்டு முடிஞ்ச 2 hours ரெண்டாவது பசிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆயில் நிற்கிறது மேலே எது கழிச்சிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் பிரியாணி. பிரியாணினா அந்த ஆக்சுவலி என்னென்னா, நம்ம கிரேவிலாம் ஊற்றியே சாப்பிடணுங்கிறதே கிடையாது. ஒரு நல்ல பிரியாணிக்கு வந்து அதாவது வெங்காய பச்சடி சொல்லலாம்ல, சம்பல் ரைத்தா மட்டும் இருந்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கணும். அப்படி ரெண்டு மேட்சிங்கில் சாப்பிட்டா தான், அதே போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த பிரியாணி. அது மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு பிரியாணினா தனி பிரியாணியாக சாப்பிட்ணும். ஒரு வெங்காய பச்சடி எதுக்குன்னா, நம்மளுடைய செரிமானத்துக்கு அந்த ஆயில் கண்டென்ட்லாம் நமக்கு அந்த நிறையா செரிமானத்துக்காக அதை யூஸ் பண்ணுறோம், உடனே செரிக்கிறதுக்காக. இது இருந்தாலே போதும் ஒரு நல்ல பிரியாணிக்கு ஒரு டெக்ஸ்டர். அதான் இது வந்து நல்ல ஒரு பீஸ் பெரிய பீஸ் கொடுத்துருக்குறாங்க, கால் பீஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா, ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததில் சொன்னேன் ஃபஸ்ட்டு என்னுடைய பசங்களெல்லாம் கூட்டு போகும்போது, நல்லாயிருக்கு பிரியாணி, கொஞ்சம் நல்ல. நான் பிரியாணி வந்து ஆக்சுவலி ஒரு 2 types போடுவேன், திண்டுக்கல் டைப் போடுவேன், அப்புறம் வந்து ஆர்டினரி பிரியாணியும் போடுவேன். 2 ஸ்டைலில் போடுவேன் நான், ஹைதராபாத் தான் போட தெரியாது. ஆர்டினரி நம்ம இந்த மாதிரி பிரியாணியும் போடுவேன், இது திண்டுக்கல் ஸ்டைல்லையும் போடுவேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி வந்து பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் சில இடங்களில் பாஸ்மதி ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்குன்னு உள்ளது வந்து சீரக சம்பா தான், என்னுடைய அடிப்படை இதில் எப்படி பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்குது. குவான்டிட்டியும் நம்ம ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. இது மொத்த விலை பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 145 பிரியாணி, சிக்கன் வந்து 150, அவ்வளோதான். ரொம்ப ரீசனபிளான ரேட்டு இந்த குவாலிட்டிக்கு சொல்கிறேன். இந்த குவாலிட்டிக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குது, குவான்டிட்டியும் இருக்குது, ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது போக ரேட்டு ஒரு ரீசனபிளான இருந்தால் தான் எல்லோரும் போக முடியும், எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும் போக முடியும். அப்போ தான் உடம்புக்கு ஒன்று செய்யக்கூடாது, மெயின் திங் நமக்கு உடம்புக்கு ஒன்று செய்யக்கூடாது தான் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது ரீசனபிளான ரேட்டு, ஏன்னா அந்த ரேட்டை போட்டு கட்டுப்படியாகிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணும். ரொம்ப அபரிதமாக சில இடத்துல ரேட் வச்சுருக்காங்க, ரேட் வந்து சம்மந்தமே இருக்காது அவன் போட்டிருக்க டேஸ்ட்டுக்கும், அவன் போட்டிருக்க யூஸ் பண்ணக்கூடிய ஜாமானுக்கும், அவன் ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஹை ரேட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஏற்கனவே பேர் வாங்கின ஹோட்டல் தான். இருந்தாலும் என்னுடைய வியூவில் இதனுடைய ரிவ்யூவை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். டிபி ரோட்டில் சுப்பு மெஸ்ஸு, மத்தியான சாப்பாடு வந்து 110 rupees தான். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அது போக 2 types ஒரு ஏதாவது ஒரு பொரியல் இருக்கும், தயிர் கொடுப்பாங்க. இது எல்லாமே காம்பினேஷனில் 110 ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து லைட்டாக, சரி ஒயிட் ரைஸ் சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க கூட நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே கொடுப்பாங்க. அது போக வந்து சைட் டிஷ் மீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும், பீசஸும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஆர்எஸ்புரம், டிபி ரோடு, சுப்பு மெஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ரவுண்டான பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.